வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதமான மூலிகைங்கிறது பேர் வந்துட்டு பேமரட்டின்னு சொல்லுவாங்க. பேய் மரட்டி, பேயும் மரளும் அப்படிங்கிறது தான் இந்த மூலிகை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூலிகை ஒரிஜினல் மூலிகைங்கிறது இந்த இருக்குது பாருங்கள். இது போல் இலை இருக்கும். இந்த அந்த இப்போ இது போல் இது வந்துட்டு நல்ல திண்மமாக உள்ள மூலிகை அப்படின்னு சொன்னால் இந்த இப்போ செடியாக காட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு பேய் மிரட்டி. இந்த பேய் மிரட்டி இலையை நல்லா பாருங்கள், உன்னிப்பாக பார்த்துக்கிடுங்க. இந்த பேய் மிரட்டி வந்துட்டு எதுக்கு எதுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால், ப்ரோன் கிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு மார்பக சளி, அதை வந்துட்டு நம்ம சொன்னோம்னா நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம கந்தர் சஷ்டி கவசத்தில் சூளை சயம் குண்மம், அப்போ சூளை சயம் அந்த சூளை சயத்துலாம் தான் நம்ம கந்தர் சஷ்டி கவசத்தில் இல்லாத ஒரு புதிய சீக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சூளை சயம், அது சூளை சயம்னா கவனை கட்டு, அதுக்கு பேர் ப்ரோன் கிட்டிஸ். இந்த ப்ரோன் கிட்டிஸ் வந்துட்டு அது டிபியும் கூட அடுத்த ஒரு வகை தான் அது. ஸோ அந்த கவனைச்சளியை வந்துட்டு நம்ம வந்துட்டு பரிபூரணமாக எப்படி எடுக்கலாம், அது வந்துட்டு நம்ம மெடிசின் ஆர்த்தோலையோ இதிலையோ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்துட்டு ட்ரை, அதை வந்து காயத்தான் வைக்க முடியுமே தவிர அதை கரைச்சி வெளியில் எடுக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. பட் அந்தளவுக்கு சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்கிறாங்க. சாத்தியக்கூறு இருக்குதா என்னங்கிறது நம்மளுக்கு அந்தளவுக்கு அதுக்கு அவஸ்தை. இப்போ அந்த டிபி கட்டி வந்துட்டு உள்ளரை உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். இதை வந்துட்டு இந்த மாதிரி மூலிகையை நம்ம சாப்பிட்டு அதை எடுத்தோம் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக இது வந்துட்டு உடச்சிக்கிட்டு தான் கட்டி, அது உடச்சிக்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எடுக்கும். இப்போ இந்த சூளை சயத்துக்கு பேசிக் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கவளை கட்டு, கவனை கட்டு சளிக்கு வந்துட்டு பேசிக்காக ஒரு இது இருக்குது. அதில் வந்து ஒட்டிய செருக்கும், கந்தர் சஷ்டி கவசத்தில் சொல்கிறேன், ஒட்டிய செருக்கும் ஓடும், ஒட்டிய செருக்கும் ஒரு வழி போக்கும் ஓது மஞ்சனம். அந்த ஒட்டிய செருக்கு, ஒரு மனுஷனுக்கு செருக்கு வைத்து வச்சு பைத்திரா, அவனுக்கு அவளுக்கு செருக்கு வச்சு பைத்திரான்னு நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த செருக்கு அப்படின்னு ஒன்று, அதாவது வந்துட்டு குடலில் ஒரு பாலித்தீன் உருளைக்கிழங்கு தோலை போல் ஒட்டி ஒரு செருக்குங்கிறத வந்துட்டு படர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு துளி அது பாயிண்ட் சம்திங் ஒரு பாயிண்டில் கூட இருக்கலாம், அந்த பாயிண்ட்லேருந்துட்டு அது படர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பாயிண்ட்டை வந்து சுற்றி ஒரு அது ஏதோ ஒரு இது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் சளி சுரக்கும், அந்த சளி வந்துட்டு அதை ஒட்டிக்கிடும். அதை சுற்றி படரம் 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 படம் படரம் அது வந்துட்டு ஒரு அதுதான் பின் காலத்தில் அப்புறமாக்கி பெருகி அது கேன்சர், குடல் கேன்சருக்கு கூட சொல்லி நம்ம வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கக்கி அப்புறம் திருப்பி அந்த சளி வந்துட்டு விட்டு போகாது. அப்புறம் திருப்பி வந்துட்டு ஒரு 6 மாதமோ 7 மாதமோ உயிர் வாழ்வான் இறப்பான். இது வந்துட்டு இயற்கை. ஸோ அந்த ஒட்டிய செருக்கும் ஓது அம்மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அதெல்லாம் இவங்க கூட எடுக்கக்கூடியது கந்தர் சஷ்டி கவசம் பாடல். அப்போ அந்த கந்தர் சஷ்டி கவசத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு முறைப்படி அனுதினமும் வேண்டாம், ஒரு வாரத்தில் செஞ்சு பாடினாலே அது வந்துட்டு நிச்சயமாக பரிபூர்ணம் விடுதலையாகும். ஸோ அந்த ஒட்டிய நம்மளுக்கு அந்த சளியை கபால, அந்த சளியை மார்பக சளியை ப்ரோன் கிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இங்கேருந்து அங்கே ஒரு தாமரை, அந்த அதாவது ஆகாய தாமரை போல் பின்னி படந்து இங்கேருந்து அங்கே இங்கேருந்து இங்கே அது வந்து சாப்பிட்றது கூட பிடிச்சிக்கும் சில சமயங்களில். அப்படி பிடிச்சிக்கிட்டு கூட கக்கி ரொம்ப பேர் அவஸ்தப்பட்டுருக்காங்க. ஆனால் அது கண்டு பயப்படாமல் டைரெக்டாக இந்த இலையில் ஒரு 3 இலையை நீங்கள் வந்துட்டு, இதுக்கு பேர் பேய் மிரட்டி, இந்த இலையில் ஒரு 3 இலையை மென்று தின்னா, இல்லை நம்மளுக்கு மென்று திணிக்க முடியல, ஒரு ரசமாக நேற்று சொன்னது போல் இதை அரைச்சி மிக்சியில் வச்சு நல்லா கை பார்த்துட்டு, இதை நல்லா கை பார்த்துட்டு சுத்தப்படுத்தி அதை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்துட்டு நம்ம ரசமாக வச்சு, நம்ம தாளித்து நம்ம கடுகு இதெல்லாம் போட்டு ஜீரகம் ஓமம் இதை போட்டு தாளித்து அரைச்சி இதை வந்துட்டு தாளித்து ஒரு ரசம் போல் ஒரு சட்டரை கூட 2 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 1.5 லிட்டர் 1.5 டம்ளர் 2 டம்ளர் நீங்கள் வந்துட்டு குடிக்கலாம்.
இது பாக்கிப்பட்டு போச்சு, அதுக்காண்டி ஊற்றிட வேண்டியதில்லை, மறுநாளும் குடிக்கலாம். மூணு நாளைக்கு இதை வந்துட்டு இதே போல் வந்துட்டு ஒரு நாள் வச்ச ரசத்தை மூணு நாளைக்கு குடித்து மூணு மூணு வேளை குடிச்சிக்கிட்டு வந்தா எப்பேற்பட்ட சளியும் அதே போல் கரு நம்மளுக்கு கிட்னியில் வர்ற கல் எது அதை வந்துட்டு நம்ம சொல்லப்போனால் இன்னும் கிட்னியை சரி பண்ணுறது. இது வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு இந்த சூதக வாயு பிரச்சனை, அதுபோல் இந்த வாயு பிரச்சனைகளை வந்துட்டு நம்மளுக்கு சரி பண்ணுறது. குடலில் வாயுவும் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்துட்டு வாயுக்களை போக்குறது, இதெல்லாம் போக்குறதுக்கு இது ஒரு அற்புதமான மூலிகை இந்த பேய் மிரட்டி. இந்த பேய் மிரட்டியை நம்ம வந்துட்டு வீட்டில் முன்னெல்லாம் கிராமங்களில் அடிக்கடி வளர்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ இந்த பேய் மிரட்டியை வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு தெரிகிறது இல்லையா, இல்லை விடுபட்டுட்டோமா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி எங்கேயோ மாடர்ன் உலகத்துக்கு நம்ம போகிறது மாதிரி வந்துட்டோமா தெரியலை. அதே போல் வெதுப்படைக்கு, வெதுப்பு அடைக்கு, இப்போ இந்த காட்டப்புறம் மூலிகை வெதுப்படைக்கு இருங்க, இது வெதுப்படைக்கு, இது வெதுப்படைக்கு, வெதுப்பை அடக்கும். நல்ல பெருசாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வெதுப்படைக்கியை வந்துட்டு அதே போல் அதே எப்போவுமே நம்ம வந்துட்டு இதை வந்து மருந்தா அதை நம்ம தண்டை, நம்ம நோய்ங்கிறதே ஒரு தண்டனை தான், அதுலேயும் இதை தண்டனையாக நம்ம எடுத்துக்கிட்டுறோங்கிறப்ப அதை வந்துட்டு மருந்தையும் ரொம்ப கசப்பு தன்மையோடு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு அத்தியாவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து வெதுப்படைக்கு, இதுக்கும் இதுக்கும் இந்த வந்துட்டு வெதுப்படைக்கும் இப்போ பாருங்க, இந்த இருக்கிற பேய் மிரட்டிக்கும் பக்கத்தில் இருக்கிற வெதுப்படைக்கும் பெரிய பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே நுரையீரலில் உள்ள சளி, உடவு குழாயில் உள்ள சளி, பெருங்குடலில் சேர்கிற சளி, இதெல்லாம் எடுக்கும். நம்மளுடைய மூட்டுக்கு மூட்டு வலி இதெல்லாம் கொஞ்சம் கேட்கும். இது வந்துட்டு இந்த பாருங்கள் ரெண்டுமே ஒன்றா காட்டினா ஜெய் ஸ்ரீராம். இது வெதுப்படைக்கு, இது வந்துட்டு பேமரட்டி, இது வந்து வெதுப்படைக்கு, ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும். மென்று நல்லா திங்கணும். அதை வந்துட்டு நம்ம ஒரு 40-30 வயசுக்கு மேலே உள்ளவங்க கொஞ்சம் அலுப்பு படாமல் தின்னோம்னா நம்ம மார்பில் செளி இருக்கிறது இதில் இருக்கிறது பயப்படவே வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. இதை பச்சாலையாக தின்னியெல்லாம் மூணு இலை தின்னா போதும், காலையில் மூணு இலை, ஈவினிங் ஒரு மூணு இலை, இல்லை டெய்லி காலையில் காலையில் மூணு இலை நல்ல இலையாக சாப்பிட்டு நாலு இலை சாப்பிட முடிஞ்சுன்னா சாப்பிடுங்க. இது கல் உடச்சிக்கிட்டு கல்லெல்லாம் வெளியில் கொண்டாந்துடும். அதே போல் மூத்திரம் வந்து சிறுநீர் போக்கு நல்லாயிருக்கும். மழை ஜலம் வந்துட்டு நம்மளுக்கு போகிறது கழிவுகளை வந்துட்டு இது வந்து வெளியேற்றுறதுக்கு இதுவும் கூட ஒரு சிறந்த, இது வந்துட்டு ஒரே நாளில் நம்மளுக்கு வந்துட்டு பேதி வருமா அப்படி இல்லை. இதை சாப்பிட சாப்பிட நாளடைவில் நம்மளுக்கு வந்துட்டு மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு இது நல்ல ஒரு நிவாரணமாக அமையும். இதுதான் வெதுப்படைக்கு. அப்போ அதே போல் இன்னொன்று இருக்குது, இன்னும் வள்ளின்னு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு அந்த கற்பூரவல்லி. இதுபோல் இந்த மூணு இதுக்குமே ஒரே குணாதிசயம் இருக்குது. இது துளசியில் வந்துட்டு இது துளசியை போல் இந்த இப்போ இந்த நம்ம சொன்னோம்னா இந்த காட்டுறது வந்துட்டு இதுதான் அந்த பேய் மிரட்டி. வாளிப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது மலை இல்லாததுனால. இந்த பேய் மிரட்டி வந்துட்டு துளசியை போல் ஒரு 20-30 மடங்கு அதிக தன்மை கொண்டது. அதே போல் இந்த இப்போ வெதுப்படைக்குங்கிறது அது ஒரு துளசியை போல் ஒரு 20 மடங்கு அதிக தன்மை கொண்டது. இது ஆஸ்துமாக்காரங்களும் எல்லாருமே வீசிங் ட்ரபுள் அதாவது மூச்சு பாதையில் ஏற்படக்கூடிய அத்தனை அலர்ஜிகளுக்கும் இது மிகச்சிறந்த நிவாரணியை தரும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நண்பர்களே, உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நாம் வந்துட்டு அனுபவத்தை தான் இதை வந்துட்டு இது பண்ணுறோம். இதை நான் நேரடியாகவே சாப்பிட்ருக்கேன். இது வந்து ஒட்டிய செருக்கும் அந்த அதில் வந்துட்டு நீங்கள் கந்தர் சஷ்டி கவசத்தில் சொல்லப்படாத புதிய நோய் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் எனக்கு நிச்சயமாக தெரியலை. எல்லாமே கந்தர் சஷ்டி கவசத்தில் உள்ளது, அது எல்லாமே பேஸ். இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியலாக அடுத்தடுத்த நேமம் வச்சுருக்கோம், ஆனால் அதுதான் பேஸு. ஏக இது வந்துட்டு இது இதனுடைய இது கூட எரியக்கூடிய தன்மை உடையது.
நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு அதனால் இந்த மருத்துவங்களை பயன்படுத்தி கூடுமான வரைக்கும் அடுத்தடுத்த தேவையில்லாத டெஸ்ட்டை எடுத்து நம்மளுடைய ஆசையும் விரயம் பண்ணி டயத்தையும் விரயம் பண்ணி 250 ரூபா டோக்கன் இன்றைக்கி மினிமம் 300 ரூபா டோக்கனுக்கு வாங்கி 4.5 மணி நேரம் உட்கார்ந்துருந்து அந்த ரிசல்ட்டை பார்த்து அதுக்கப்புறமாக்கி அவர் எழுதி கொடுக்குற என்ன கவுவதி மாத்திரையெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து அதை முழுங்கி விட்டு திருப்பி வந்துட்டு நம்மளுக்கு குடல் வந்து போச்சு குண்டி வந்து போச்சுன்னு சொல்கிறத விட இதை போல் ஒரு 5 நாளைக்கு சாப்பிட்டு பார்ப்போமே எக்ஸ்டென்ஷன் நம்மளோட இதை சாப்பிட்டு பார்ப்போம். அடுத்ததாக நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த மூலிகையோட உங்களை தொடர்பு கொள்கிறேன். இந்த பேமரட்டி பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பையை எடுக்கணும் யுட்ரஸை எடுக்கணும் அப்படின்னு சுலபமாக சொல்லக்கூடிய யுட்ரஸை எடுத்தால் வாழ்க்கை அதுக்கப்புறம் தாம்பத்தியத்தில் இல்லைங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் அதில் யுட்ரஸில் ஏற்படுற பிரச்சனையும் கூட அந்த மாதிரி பெண்கள் இதை வந்துட்டு சாப்பிட்டா அதுக்கும் கூட இது நிவாரணம். அதுக்கு வந்துட்டு இன்னும் மெயினாக 3 மருந்து தோற்பு சக்தி உள்ள மருந்தை நம்ம சேர்த்துக்கிடணும். அதை அடுத்த பதிவில் காண்போம் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ப்ரோன் கிரிட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க இல்லை பாதிக்கப்பட்ட உறவுகளை கொண்டவங்களுக்கு இதை அனுப்பிச்சு இதை சாப்பிட சொல்லுங்கள். இது ஒருவேளை டவுனில் வாழ்கிறவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இது கிராமத்தில் எங்கே கிடைக்கும்னு விசாரிக்க சொல்லுங்கள். அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு பேய் மிரட்டியோட சூரணம் கிடைக்குதான்னு தெரியலை. அப்படி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த சூரணத்தை நாங்கள் வந்துட்டு எங்களுடைய டீம்லேருந்துட்டு அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஸ்ரீராம்.